வெல்கம் டு டிவிஸ் கிச்சன். டிவிஸ் கிச்சனில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சுவையான ரொம்ப வாசனையான ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம ஹைதராபாத் சிக்கன் பிரியாணிக்கு நான் இப்போ ரெண்டு பாத்திரம் எடுத்திருக்கேன். நான் முக்கால் கிலோ சிக்கனு முக்கால் கிலோ அரிசி போட்டு செய்ய போகிறேன். அதுக்காக இந்த முக்கால் கிலோ வேகிற அளவுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் அரிசி வடித்து போடுற அளவுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, வடிக்கிற அளவுக்கு. இப்போ நான் அந்த குக்கர் எடுத்திருக்கேன், அதில் 150 ml ஆயில் ஊற்றிக்கோங்க. ரெண்டு வெங்காயம், நீளமாக நறுக்கின ரெண்டு வெங்காயம், பொன்னிறமாக நல்லா இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு, இந்த பக்கோடாக்கு பண்ணுற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பாதி வெங்காயத்தை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, எண்ணெய் அதுலேயே இருக்கட்டும், பாதி வெங்காயம் மட்டும் அந்த பாத்திரத்தில் இருக்கட்டும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுருங்க, இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இந்த வெங்காயத்தில் நான் 1/4 கிலோ சிக்கன் ரெடி பண்ணி வச்சுருந்தேன், சிக்கன் சேர்த்துக்கோங்க. இதோடு கூட கொஞ்சம் புதினா, புதினா வந்து ஒரு 1/2 கைப்பிடி இருந்தால் போதும், அதே அளவு கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல, அது அப்படியே தான் இருக்குது. அந்த எண்ணெய் சூடில் தான் அந்த மாதிரி நம்மளுக்கு சத்தம் வந்தது. இப்போது தயிர் ஒரு 200 கிராம் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம இதில் தக்காளி போடலை, அதனால நம்ம தயிர் கொஞ்சம் மிச்சமாகவே சேர்க்குறோம். பச்சை மிளகா, 5 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி இப்படி போட்டுக்கோங்க. நாலு துண்டு பட்டை, 5 லவங்கம், 6 ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது வந்து 100 கிராம்ஸ் இஞ்சி 100 கிராம்ஸ் பூண்டு ஈக்குவலாக அரைச்சது. நான் 5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இஞ்சி பூண்டு போட்ட பிறகு இது ஷாஹி ஜீரான்னு சொல்லிட்டு இது கடையில் கிடைக்கும், இது ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது ஹைதராபாதி பிரியாணி ஸ்பெஷல். இது ஒரு ஸ்பூன் உப்பு போடுறேன். நம்ம பச்சை மிளகாய் ஆல்ரெடி 5 போட்டதுனால ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன். ஒரு 1/2 லெமன், ஏன்னா நம்ம தக்காளி சேர்க்காததுனால ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறமா இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பு கொஞ்சம் சிம்லேயே இருக்கட்டும், இது நல்லா வதக்கி விடணும். ஒரு 5 to 10 minutes சிம்லேயே வச்சிங்கனாக்கா நீங்கள் இந்த சிக்கனில் இருக்கிற அந்த சூப்பும் அப்படியே வெளியே வந்துடும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியே இதில் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஒரு 10 minutes இது சிம்மில் இருக்கட்டும். இது ஒரு பக்கம் ஆகட்டும். இன்னொரு ஒரு பர்னரில் நம்ம அரிசி வடித்து எடுத்துக்கலாம். நான் சீரக சம்பா அரிசி இது மாதிரி கழுவி ஊற வச்சுருக்கேன், 1/4 கிலோ அரிசி. பாருங்கள் நம்ம தண்ணியே ஊற்றலை, இதுலேயே இது நல்லா வெந்துட்டு இருக்குது. இது ஒரு 75% நல்லா குக் ஆகணும்.
நீங்கள் கொஞ்சம் ஹை ஃப்ளேம் ஒரு 5 minutes ஹை ஃப்ளேம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ இன்னொரு சைடில் நம்ம தண்ணி கொதிச்சிருச்சு, இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சீரக சம்பா ரைஸை நம்ம வடிச்சிக்கலாம். இதுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க, புதினா இலை கொஞ்சம், மல்லி இலை கொஞ்சம். இப்போ இதுவும் ஒரு 75% குக் ஆன உடனே எடுத்து தனியாக வடிச்சிடணும். பாருங்க, ரைஸ் இப்போ 75% வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வடிச்சிடலாம். பாருங்க, சிக்கனும் இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிற ஆனியன்ஸ் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த வடித்த சாதத்தை அதில் எடுத்து அப்படியே கொட்டிடலாம். இப்போது சாதம் அதில் போட்டுட்ட பிறகு 1.5 ஸ்பூன் நெய் அது மேலே விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் நெய், இன்னொரு ஒரு பேனில் கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு ஒரு 15 முந்திரியும் 10 திராட்சையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. முந்திரி திராட்சையும் சேர்த்துருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லி இலை போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஆனியன், அதையும் சேர்த்துருங்க. சும்மா அப்படி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போது ஒரே ஒரு சின்ன சிட்டிக்க குங்குமப்பூவை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், கலருக்காக தான் இதை நான் சேர்க்குறேன். இல்லைனா எல்லோ ஃபுட் கலர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம சாதம் வடித்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணி ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துட்டு இப்போ இதை அப்படியே தம்மில் வச்சுருங்க. ஒரு பிளேட் போட்டுட்டு அது மேலே சுட தண்ணி கொஞ்சம் வச்சுக்கோங்க. இது ஒரு 10 to 15 minutes இப்படியே தம்மில் இருக்கட்டும். 15 minutes ஆயிடுச்சு. நம்ம பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்ட்டு. சூப்பராக வந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு. இப்போ அப்படியே கலரி விட்டுருங்க. பாருங்க, நம்ம சூப்பரான ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி ரெடி. ரொம்ப வாசனையாக, ரொம்ப யம்மி டேஸ்டோடு இருக்குது. இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் டிவிஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.